ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொக்கரக்கோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து மிக்சர் கிரைண்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வீட்டுக்கு வந்துருச்சு. அதை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து மிக்சர் கிரைண்டரை வாங்கியிருக்கிறோம். ஸோ அது அன்னைக்கு வந்திருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குதுன்னு. இப்போ வந்து உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து மிக்சியோட மூடி. இது வந்து பிளேடு. நம்ம வந்து எந்த பிளேட்னாலும் மாற்றிக்கலாம். இப்போ மசாலா அரைக்க போகிறோன்னா அதுக்கு அந்த பிளேடு போட்டு நம்ம சளிப்பு இந்த சளிப்பை மாட்டி நம்ம வந்து விட்டுக்கலாம். இது வந்து பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த மசாலா நம்ம அரைக்கும் போது விழுவில் அந்த இதுக்காக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்ந்து இதுவும் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பூனும். இது வந்து இதுதான் இது போட்டு நம்ம மசாலையை திரிக்கிறது. நான் வெளியே தூக்கிட்டு வெளியே வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் புக்ஸு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அந்த மிக்சியோட அந்த இது பட்டன். பாக்ஸ்குள்ளேருந்து நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம். இப்போ இது மிக்சி. இப்போ இந்த மிக்சிக்கு வந்து பட்டனை வந்து நம்ம மாட்டிடலாம். ஸோ ஒழுங்க வச்சு நல்லா மாட்டணும். இப்போ வந்து மாட்டியாச்சு பாருங்க. இதுதான் அந்த கிரைண்டர். இப்போ இதில் தான் நம்ம மசாலா எதுனாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எதை அரைக்கணும்னா கீழே கொடுத்துருக்காங்க பாரு. இது இதை இப்படி நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறம் மசாலா வர்றதுக்கும் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. நாலு பக்கமும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ளேயும் அழகாக பிளேட் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நம்ம இந்த பிளேட்டை சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த சளிப்பையும் நம்ம மாற்றிக்கிடலாம். நமக்கு சளிச்சு இந்த இது வழியாக தந்துடும். நம்ம மசாலா எல்லாமே இதிலேயே நம்ம அரைச்சிக்கலாம். கோதுமை, உளுந்து எல்லாமே நம்ம இதிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நமக்கு வந்து. இப்போ இது வந்து ஜாரு. இந்த மசாலா மாற்றுறதுக்கு வந்து துணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஓப்பனில் வந்து பாருங்க இதை அப்படி மாட்டி விட்டோன்னா நம்ம அரைக்கும் போது இந்த மசாலா ஃபுல்லாக அந்த டப்பாவில் வந்து நம்ம விட்டுருவோம். இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வீடியோ. இதுமாரி நமக்கு வந்து எந்த மசாலானாலும் இந்த டப்பாவில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ பாருங்கள் மாட்டியாச்சு. இந்த வழியே நமக்கு மசாலா வந்துடும். டப்பா. இது வந்து மிக்சி ஜாரோட மூடி. மூணு எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஒன்று ரெண்டு மூணு ஜார் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பிளேடு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளேடு இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இதில் பிளேடு மாட்டியிருக்கு.
எக்ஸ்ட்ராவும் பிளேடு இருக்குது பாருங்க. இதுலேயும் பிளேடு இருக்குது, இதுலேயும் பிளேட் இருக்குது. நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம வந்து பிளேடை வந்து மாற்றிக்கலாம் இதில். அதே மாதிரி மூடி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இந்த மாடலில் வந்து மூடி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம கவனமாக அடைக்கலைன்னா இதெல்லாம் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ப்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இந்த இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மசிலையெல்லாம் தள்ளி விடுறதுக்கு இது. இதில் வந்து சளிப்பு பிளேட் அந்த இது இருக்குது. நம்ம மாவு சளி மாவு இதுங்கணும்னா மாவு சளிப்பு ஒன்று இருக்குது, மசிலைக்குன்னா மசிலை அப்படின்னு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம எதுனாலும் அதையும் சேஞ்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்படி தெரியலன்னா நம்ம புக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம புக்ஸ்லேயும் பார்த்துக்கலாம் எப்படி அரைக்கணுங்க பாருங்கள். பிளேடெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு எந்த பிளேடு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ மசாலா அரைக்கிறதுக்கும் டீட்டெயிலெலாம் இருக்குது, எந்தெந்த இதுக்கு ஜார் போடணும் பிளேடு போடணும் அப்படிங்கிறதும் இருக்குது பாருங்கள். இந்த டீட்டெயிலாக இருக்குது. நம்ம இதை பார்த்தே நம்ம வந்து ஒவ்வொன்றா பிளேடு சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், மசாலா எல்லாமே இதில் வந்து டோட்டலாக எல்லாமே பண்ணிக்கலாம். ஜூஸ் போட பாருங்கள் இந்த பிளேடு, மசாலா அரைக்க இந்த பிளேடு, ட்ரை ஃப்ரூட் வந்து அப்படி அரைக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து மிக்ஸி கிரைண்டரை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இந்த மிக்சியில் நம்ம என்னெல்லாம் போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.